உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாகும் அப்படின்றாங்க. நீங்க சந்தோஷப்படுவீங்க, மண்டியை பிச்சுட்டு இருக்கீங்களா, இது எப்படி நடக்கும், எப்படி நான் நடத்தி முடிக்க போறேன், என்ன மாதிரி ஆக போகுது தெரியலையே, என்னம்மா இதுக்கு என்ன பிரச்சனைக்கு இதுக்கு என்ன தீர்வு, அப்படியே மண்டியை பிச்சுட்டு இருக்கீங்களா. அதுக்கு தேவன் திடீரென்று ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்க போறாரு, குவிக்காக கொடுக்க போறாரு. 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி, 2 நிமிஷத்துல நூடுல்ஸ் ரெடி ஆகுற மாதிரி குவிக்காக ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறாரு. அதனால உங்க காரியத்தை நீங்க முடிச்சுடுவீங்க, சரிங்களாங்க. வண்டியை பிச்சுட்டு நீங்க நின்றுட்டு இருந்த அந்த பிரச்சனைக்கு அவர் முடிச்சு வைக்கிறார், சரிங்களாங்க. சவுல் ராஜா மண்டையை பிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான், 40 நாட்கள் மண்டையை பிச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். ஐயோ, நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ராட்சதன் உள்ள புகுந்துட்டானே, எப்படி துரத்துறது, அப்பப்போ வந்து நிக்கிறானே, நம்ம நாட்டுக்கு வந்து நிக்கிறானே, இந்த ராட்சதன் எப்படி துரத்துறது. 40 நாள் மண்டையை பிச்சுட்டு இருந்தான், யாருக்குமே ஒரு யோசனை வரல, ஒரு ஐடியா வரல, போர் வீரர்களுக்கும் வரல, நாட்டில் உள்ள மக்களுக்கும் வரல. குட்டியா ஒரு இளைஞன் வந்தான், அவன் சொன்னா, நான் கவன்கள் கரெக்டா அடிப்பேன், என்கிட்ட கொடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன், கரெக்டா 5 கூழாங்கல் எண்ணி கொடுவான். எவ்வளோ அவன் மேல நம்பிக்கை பார்த்தீங்களா, தாவீதுக்கு தேவன் இருக்காரு. ஒரே ஒரு கல்ல அந்த ராட்சதனை அப்படியே சாச்சான். தேவன் திடீரென்று ஒரு யோசனை கொடுத்த அந்த நாட்டிற்கு, இதை இந்த ஆடு மேய்க்கிற சிறுவனை பயன்படுத்திக்கோங்கன்னு சவுல் பயன்படுத்திக்கிட்டான், தைரியமா அனுப்பிட்டான். சரி, இவன் கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு தைரியமா அந்த யோசனையா அவன் வந்து பயன்படுத்திக்கிட்டான். ராட்சதனை என்ன பண்ணான்னா, அவன் வீழ்த்திட்டு வந்துட்டான். தேவன் திடீரென்று எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு சூப்பரான ஐடியா அவங்களுக்கு கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் மண்டை பிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதற்கு தீர்வு வந்துருச்சு, சரிங்களா, குவிக்காக அது முடிய போகுது, அந்த காரியத்தை நீங்க நடத்தி முடிச்சுருவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அதனால இவ்வளோ பெரிய பிரச்சனை நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் வருடம் தான் இருக்கு, அது நெருங்கிட்டு இருக்கு, தேவன் எதுவுமே செய்யலையே, நான் தத்தளிச்சுட்டு இருக்கேனே, என்ன நடக்க போகுது தெரியலையே, திகச்சு நிக்கிறேனே, கலங்கி நிக்கிறேனே, தேவனை நம்ம தூங்கிட்டு இருக்காரா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு தூக்கம் போகுது, தேவன் அமைதியா இருக்காரு, தூங்கிட்டு இருக்காருன்றீங்களா. அதே மாதிரிதான் சீடர்களும் நினைச்சாங்க. தேவன் ஏசு என்ன பண்ணாருன்னா, நல்லா தலனைய வச்சுக்கிட்டு போட்ல தூங்கிட்டு இருந்தாரு. பயங்கரமான புயல், போட்ல தண்ணி வந்து உள்ள உழுது, கண்டிப்பா போட்டு உடைய போகுது, போட்டு உடைய போகுது, இல்லைன்னா போட்டுல நம்ம மூழ்கி உள்ள போயிடுவோம். இது இந்த புயலுக்கு எதிராக நம்ம நீச்சல் அடிக்க முடியுமா, நம்ம உயிர் தப்ப முடியுமா, எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உன்னை இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, இயேசுவே இப்படி ஜாலியாக தூங்குறீங்களே, தலனை வச்சுக்கிட்டு தண்ணி வேற போட்டுக்குள்ளே வருது, ஆனால் கூட நீங்கள் தூங்குறீங்க, கவலை இல்லையா, என்ன நடக்க போது தெரியலையே, நீங்கள் இப்படி தூங்குறீங்களேன்னு கேட்குறாங்க. எப்படி நீந்தி போகிறது, அதுதான் அவங்களுக்கு கவலையாக இருந்துச்சு. போட்டு கண்டிப்பாக உடையப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க எதிர்பார்க்கல, சடுதியாய் ஏசு என்ன பண்ணாரு, ஒரே ஒரு அதட்டு, ஏய் சுமாரு, காற்றை பார்த்து சுமாயிரு அப்படின்னாரு, கடலை பார்த்து சுமாயிரு, இறையாதேன்னாரு, சவுண்டு கொடுக்காத, கத்தாதேன்ட்டாரு, அடங்கி போயிடுச்சுங்க, அடங்கி போயிடுச்சு. குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கண்ணே கத்தாதேன்னு, கேட்கவே மாட்டாங்க குழந்தைங்க. ஆனால் கடல் ஏசு பேச்ச கேட்டு அடங்கி போச்சு. காற்று, பெருங்காற்று ஏசுடைய சத்த அவருடைய பேச்சை கேட்டு அடங்கி போச்சு, சரிங்களா. திடீரென்று சடுதியாய் உங்களுக்கு தேவன் ஒரு யோசனை கொடுப்பார், ஐடியா கொடுப்பார், டக்குன்னு அந்த காரியத்தை நெருங்கி வருகின்ற அந்த பிரச்சனையை முடிச்சிடுவீங்க, கரெக்டாக ஸ்மூத்தாக முடிச்சிடுவீங்க, சரிங்களாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க,
இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க. சமீர், சடுதியாய் நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்க போகிறீங்க, ஒரு யோசனை கொடுக்க போகிறீங்க, அதை கொண்டு உங்கள் பிள்ளைங்க காரியத்தை முடிச்சிடுவாங்க. நெருங்கி வருகிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வரப்போகும். நீங்கள் யோசனை கொடுத்து முடிச்சு வைக்க போகிறீங்க. நன்றி. அப்புறம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இசு என்ற பெயரினை கொண்டு வருகிறேன். ஓடிப்போ, உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியாக இருக்குங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், வச்சு பீராக இயேசுவின் தரம்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகள், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போட்டுடாதீங்கப்பா, நரகத்தில் போட்டுடாதீங்கப்பா, புதிய பூமிக்கு அனுப்பி வைங்க. எந்த ஒரு நொடி நீங்கள் இங்கே வரப்போறீங்க, காத்துட்ருக்கோம்ப்பா. விட்டுட்டு போயிடாதீங்க பா. நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்கதான்ப்பா, இந்த பூமியில எங்களால் வாழ முடியாது. அந்தி கிறிஸ்த ஆட்சிக்கிட்ட மாட்டிப்போம், அந்தி கிறிஸ்த ஆட்சியில மாட்டிப்போம். காப்பாத்துங்க. எல்லாம் சூப்பு கொடுக்குறேன் ஏசு முழிச்சவன் கேள்விதாவே. ஆமா, நாளைக்கு பார்க்கலாம்.